அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபீவர்ன்றது வந்து ரொம்ப வேர்ஸ்டான ஃபீலிங் தான். ஏன்னா என்ன ஃபீவரால் நம்ம வந்து எஃபெக்ட் ஆகிருக்குன்றது உண்மையிலே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த பேண்டமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா வேரியண்ட், அதே மாதிரி கோவிட் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. போக போக நம்ம ஸ்ரீலங்காவோட நிலைமை வந்து ரொம்பவே வேர்ஸ்ட் ஆகிட்டு தான் போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நாம் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் வந்து கிளினிக்லாம் போகிறது கூட மேபி நமக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் அப்படி ஏதாச்சும் நம்ம எஃபெக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே இருந்து மற்றவங்களுக்கும் அந்த சொசைட்டிக்கும் அதை கொடுக்காமல் வீட்டிலேயே இருந்து அதை மேக்ஸிமம் எவ்வளோ கியூர் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோவாக அதுவே வந்து சரியாகிடும். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ எம் ஃபீலிங் பெட்டர். ஸோ ஐ ஸ்டார்டட் மை டே வித் அ கப் ஆஃப் லெமன் ஜூஸ். ஏன்னா விட்டமின் சி வந்து லெமனில் ரொம்ப இருக்கிறதுனால நான் அந்த டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லெமன் ஜூஸ், லெமன் சாய் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஏன் இந்த விளாக் பண்ணுறேன்னா என்ன மாதிரி சஃபரிங் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த விளாக்கில் இருந்து ரெண்டு மூணு டிப்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ மேபி அது கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த விளாக் வந்து பண்ணுறேன். நம்ம வந்து நார்மலி ஃபீவர் இந்த மாதிரி சஃபரிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் நிறையவே எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ குயிக்காக நம்மளால் வந்து ரீகவர் ஆக முடியுமோ அதுக்கு வந்து இந்த ஃபுட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் நிறையவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாமே வந்து என்னோடய மதுரையில் வந்து எனக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஹெல்தியான ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராச்சும் வந்து நம்ம ஃபீவர், கால் இந்த மாதிரி சஃபரிங்காக இருக்கோம்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கராம்பு, கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ப்ளேன் டீ குடிச்சுக்கோங்க சுட சுட. இது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த சீசன் பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லாருக்குமே காய்ச்சல், இருமல், தடுமல் இது எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து கொரோனான்றதை விடவுமே நார்மலி இந்த சீசன் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து நம்ம வந்து நம்மளை சேஃப் பண்ணிக்கிறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ நார்மலி நான் இந்த டேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையவே வந்து கராம்பு இதெல்லாம் போட்டு ப்ளேன் டீ மாதிரி ரெடி பண்ணிக்குவேன். ஸோ யாஸ்லினுக்கும் வந்து இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம எவ்வளோ வந்து பாதுகாப்பாக இருக்கோமோ அதை விட நம்ம வந்து நம்மளோட சின்ன பேபிஸ் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அடிக்கடி ஆவி பிடிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அவிச்சு அதை வந்து குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ நமக்கு ஃபீவர் இருக்கோ இல்லையோ அடிக்கடி இதை வந்து நம்ம வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் தப்பே இல்லை. ஏன்னா வந்ததுக்கு பிறகு நம்ம கஷ்டப்படுறதை விட வராமல் அதிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே ப்ரில்லியன்ட் இல்லையா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் மாதிரி தான். ஸோ டோட்டல் டே நான் என்னெல்லாம் பண்ணேன்ற ஒரு ரொட்டீன் வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா வெட் சூப் ஒன்று வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நார்மலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீவரில் இருந்ததால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேபியை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து எனக்கு தேவையான ஃபுட்ஸை வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னோடய மதுரையிலோ தான் எல்லாமே பண்ணாங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்து ஒரு லவபிளான பர்சன் என்னோட லைஃப்பில் இருக்கிறது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்காக நல்லா வெஜ் எல்லாம் போட்டு ஒரு சூப் ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இந்த டைமில் வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து சூப் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது உண்மையிலேயே ரொம்ப நல்லது. ஸோ
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதி பத்திரி, அதாவது சாதிக்காவோட பூ, இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து கொதிப்பால். இது வந்து காய்ச்சல், இருமல், முக்கியமாக வந்து இருமல் அப்புறம் சளி இந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான மெடிசின் தான் சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய், கராம்பு, இந்த சாதி பத்திரி இதெல்லாமே வந்து நம்ம பேன் ஒன்றில் போட்டு நல்லாவே சூடு பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மிக்சரில் போட்டு நல்லாவே டஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே வந்தோமா பவுடர் பண்ணதுக்கப்புறமா நிறைய வந்து ஜிஞ்சர், கார்லிக் இது ரெண்டுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களால் கோகனட் மில்க்கை வந்து ஒரு பேனில் வச்சு அதை சூடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து எப்படி இதில் டேஸ்ட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட், அப்புறம் காரம் இது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ ஸ்வீட்டுக்காக நிறைய வந்து கருப்பட்டி சேர்த்து அதை வந்து காய்ச்ச போகிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அப்புறம் இனி வந்து காய்ச்ச வேண்டியது தான். இதில் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தான். இது வந்து சுக்கு, அப்புறம் வந்து அரிசிமா இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி செஞ்சுருக்காங்க. நார்மலி வந்து இது ஈஸ்டர்ன் சைடில் நாங்கள் இது கண்டது கூட கிடையாது, இது டேஸ்ட் பண்ணினதும் இல்லை. கொதிப்பால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே இட்ஸ் ஒர்க் ஸோ குட். இது குடித்ததுக்கப்புறமா நான் உண்மையிலேயே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட், அப்புறம் காரம், காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து பெப்பர் சேர்த்தாங்க. பெப்பர், கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து காய்ச்சினோடனே அந்த எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா இதில் நாட்டு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லாவே கொதித்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து சுட சுடவே குடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு தண்ணீர் இல்லாட்டி மிளகு ரசம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நிறையா ஜிஞ்சர் கார்லிக் தான் தேவைப்படும். ஸோ ரெண்டுமே நல்லா வந்து இடித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபியை வந்து கிளியராக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து வெங்காயம், கருவேப்பில, அப்புறம் வந்து ரம்ப, பட்டை இது எல்லாமே சேர்த்து முக்கியமாக வந்து கொஞ்சம் உளுவரிசி இதெல்லாமே சேர்த்து அதை வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து பால் ஊற்றணும். பால் பாலில் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி நம்ம வெறும் தண்ணியில் கூட பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு காய்ச்சணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரத்துக்காக நிறைய வந்து பெப்பர், மிளகுத்தூள் நிறைய சேர்க்கணும். மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்தோம்னா மிளகு தண்ணி ரெடி. இட்ஸ் டேஸ்ட் லைக் அ ரசம். நம்ம வந்து ஈஸ்டர்ன் சைடில் பண்ணுற ரசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் காரமாக புளிப்பாக நல்லா இருந்துச்சு. உண்மையில் அந்த ஃபீவராக இருக்கிற அந்த குணத்துக்கு இது வந்து உண்மையிலேயே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ஃபீவரால் சஃபரிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டேன். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த உக்ரஸ்ன்னு சொல்கிறது வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இந்த உக்ரஸை வந்து கொஞ்சம் வந்து கையால் கசக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபீவருக்கு நமக்கு வாயில் ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா. அந்த டைமில் வந்து நம்மளால் நார்மலி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வந்து மீல்ஸ் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணினோன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதோட நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யஸ்லினுக்கும் நான் நிறைய வந்து ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். பட் நாங்கள் இருக்கிறது கேண்டின்றதுனால பட்டர் ஃப்ரூட் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் எங்களால் எங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அதை சாப்பிட முடியல. ஏன்னா இங்கே வந்து அது ரொம்ப குளுமைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெய்னியாக வேறு இருக்கிறதுனால நாங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணினோன்னு தான் சொல்லணும். ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா நம்ம வந்து இந்த பீரியடில் வந்து கொஞ்சம் அந்த குளுமையான சாப்பாடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபீவர்னாலே நார்மலி நம்மளால் எதுவுமே வந்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் வந்து பிட்டர் ஃபீலிங் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஆப்பிள்ஸுக்கு கொஞ்சம் சுகர், அப்புறம் வந்து சால்ட், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அந்த பிட்டர்னஸ் கொஞ்சம் அந்த நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயுமே ஆப்பிள்ஸில் வந்து க்ரீன் ஆப்பிள், க்ரீன் கிரேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீவர் சீசனுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். Thank you.
ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் மீ சம் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ். உண்மையில் இம்யூனிட்டி பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹர்பலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒர்க் ஸோ குட். இப்போ கொத்தமல்லி அந்த மாதிரி ஹோம்மேடை நம்ம வந்து அது கூட வந்து ஹோம் ரெமெடிஸ் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டுவால் சூப். இது வந்து நார்மலாக போய் ஃபீவர் வந்ததுக்கப்புறமா கட்டாயம் வந்து எல்லோரும் குடிக்கணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ ஹெல்தின்னு சொல்கிறாங்க. பட் ரியலி ஐ டோன்ட் நோ இட்ஸ் மாட்டுவால் சூப் பிஃபோர் ஐ ட்ரிங்க். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து ரியலி ஒரு மாட்டுவால் சூப்புன்னு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மாமியார் வீட்டு கஜானா. இதில் தான் வந்து அணங் மணங் எல்லாமே வந்து வச்சுருப்போம். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து எப்போவுமே எனக்கு பசிக்குன்றதுனால எதாச்சும் வாங்கி இதை வந்து எப்படியுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ எங்களோட மாமி நைட்டில் நான் வந்து பசி வந்துச்சுன்னா இந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணி எந்தியெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். பட் இதில் வந்து எப்போவுமே ஸ்வீட்ஸோ எது எதாச்சும் வந்து குறையவே குறையாது. அதனால தான் நான் இதை வந்து மாமியார் வீட்டு கஜானான்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேபிள்ஸ் இப்போ வந்து பவுலில் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த பேபிள்ஸை கண்டால் தான் எஸ்லின் வந்து மெடிசின் எடுத்துப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி சஃபரிங்காக இருக்கிறதுனால எப்படியுமே ப்ராபப்ளி எஸ்லின் வந்து என்னோடவே இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஃபீவர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஆல்சோ அவங்களோட பாடி ஹீட்டும் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பேடல் ஸ்ட்ரப் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து சாக்லேட்ஸை காட்டிட்டு கொடுத்தோன்னா ஈஸியாக குடிச்சிருவாங்கன்றது தான் இந்த மிஷினோட ஒரு பர்பஸ். எனக்கு இந்த டைமில் வந்து ஃபீவரை விடவுமே இந்த ஃபீவர் டைமில் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கணுன்றது தான் ரொம்பவே பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா எனக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து போடுறது பிடிக்கவே பிடிக்காது. என்னோடய லைஃப் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது ஒரு 4 டைம்ஸ் தான் நான் வந்து பேண்டோலே எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலி த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட். எஸ்லின் வந்து டேப்லெட் எடுத்துட்டாங்க. ஸோ முடிஞ்சளவு நான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் வந்து விலாக் ஃபுல் டே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவங்களோட பேபிஸ்க்கு நிறைய வந்து வாட்டர் கொடுங்க, எப்போவுமே வந்து அவங்களுக்கு நிறைய நல்ல ஃபுட்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு டைம். அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தை வந்து நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய டே வந்து முடிய போகுது. இந்த டேயில் நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணினேன்றதை நான் முடிஞ்ச அளவு வந்து இந்த வ்ளாகில் அவங்க கூட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ஸோ இதில் காட்டின ரெசிபிஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த மிளகு தண்ணி அப்புறம் கொதிப்பால் இதெல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இஸ் அரவுண்ட் 10:00. ஸோ யஸ்லினோடய கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வி ஆர் கோயிங் டு ஸ்லீப். ஸோ ஐல் மீட் யூ இன் அனதர் வ்ளாக். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சாரா. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பி ஸ்ட்ராங், பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். Dada, 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 dada